शिवान्वेङ्कटनाथार्यः कविता कीरकेसरी हरिओंकाचार्यो मे सन्निधत्तां सदाहृति अस्मद्गुरुपरम्पराये नमः। नेति ஸ்லோகத்துல ஒரு ஆத்ம யாத்திரை நடத்தணும்னாக்க அதுக்கு தேக யாத்திரையை அடக்கி வச்சுருந்தோம். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க பாதார்த்தங்கள்னா சொன்னோம், வைராக்கிய பாதம் இப்படி, அதே மாதிரி உபயலிங்க பாதம், அதே மாதிரி உபாசனங்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரியாகவே உபாசனங்களுடைய அங்கங்கள்லாம் எப்படி இருக்கும், அப்படின்னு நாலு பாதங்களுடைய அர்த்தம் அதெல்லாம் விவரமா பார்த்துட்டு நேச்சு. இவன் முதல் பாதம் வைராகிய பாதம், அந்த வைராகிய பாதம் ஆரம்பிக்கணுமா, அதை ஆரம்பிக்க வேண்டாமே அப்படின்னு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறார். ஏன் ஆக்ஷேபிக்கிறா அப்படின்னாக்க, பொதுவா ஆரம்பத்துல என்ன பார்த்தோம், அத அத பிரம்ம ஜிஜாசா அப்படின்னு சூத்திரம், அத அப்படின்றதுக்கு கர்ம விஜயானந்தரம், கர்ம ஜானானந்தரம், எப்படிப்பட்ட கர்மாக்கள், கர்மாக்கள்னா அல்பமான பலன்கள், அஸ்திரமான பலன்கள், அதனால இந்த பிரம்ம வித்யானது நாம அடையணும், ஏன்னா அதெல்லாம் அல்பம் அது அஸ்திரம், ஆனால் இந்த பிரம்ம வித்யா இருக்கே அதனால வரக்கூடிய மோட்சம் எப்படிப்பட்டதுன்னாக்க அனந்தமா இருக்கும், ஸ்திரமா இருக்கும் நிச்சயமாக. அதனாலதான் இவன் வந்து இந்த பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு பிரம்ம ஜானத்தை அடையிறதுக்கு போதும் இந்த சாஸ்திரத்துல பிரவர்த்திக்கிறான். இப்ப சாஸ்திரத்துல இவன் பிரவர்த்தித்தானோ அப்பவே இவனுக்கு வைராக்கியமான பிரவர்த்தித்தான். லோகத்துல இருக்கிற சுகங்கள்னா ரொம்ப அல்பமான சுகங்கள், அத மாதிரி வேதத்துல சொல்லப்பட்ட கர்மஜன்யங்களான பலன்கள் அவைகளும் அல்பங்கள், அதனால என்னத்துக்கு கோதரம், அதுக்கோதரம் இவன் கஷ்டப்படணும், அது கஷ்டப்படவே வேண்டாம், ஏற்கனவே அவன் அந்த கஷ்டப்பட்டவே தானே இந்த பிரம்ம ஜிஜாசையெல்லாம் உள்ள நுழைஞ்சான். பிரம்ம விசாரம் பண்ணணும், பிரம்ம விசாரம் பண்ணணும்னாக்க ஏன்னா அங்க புனரத் வாக்கியங்கள்லாம் சொல்றது சச்சானந்தி ஆய கல்பதே, இவன் கணக்க மோஷத்துக்கு போயிட்டான்னாக்க இவனுக்கு தர்மபூத ஞானம் விகிதம் விகிதமாயிடும், ஞான விசாசம் வந்துருச்சுனாக்க இவனுக்கு ஆனந்தமாய் மனதை வைப்பான், அது நித்தியமா இருக்கும், அதுவும் பிரம்மமும் நித்தியமானது, இவனுடைய ஆத்மஸ்வரூபமும் நித்தியமானது, இந்த கர்மாக்கள்லாம் போயிடவே அங்க போய் ஆனந்தமா அனுபவிப்பானே. அப்படி இருக்க அது வந்து ஏற்கனவே அது தெரிஞ்சுட்டு தானே உள்ள நுழைஞ்சான், அதனால இந்த வைராகிய பாதமே வேண்டாமே, ஏற்கனவே வைராகியம் வரவே தான் இந்த பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னு ஏன் உள்ள நுழைஞ்சான் இந்த பிரம்ம விசார சாஸ்திரத்துல. அந்த மாதிரி இருந்தவனுக்கு இப்ப எதுக்கோசரம் திரும்ப ஒரு வைராகிய பாதம், அவனதான் முதல்லயே தெரிஞ்சு கொடுத்தேன், முதல்லயே அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து இந்த மாதிரி இந்த சம்சாரமானது ரொம்ப நீச்சமானது, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும், கஷ்டப்பட்டு இருக்கோம், எல்லாமே நமக்கு கஷ்டமா இருக்கு, அதனாலதான் சாரீரிக சாஸ்திரத்துல உள்ள போடுறான், அதனால அவனுக்கு வைராக்கியம் வந்துடுவே தானே அவன் இந்த விசார சாஸ்திரத்துல அணிஞ்சான். அதனால எதுக்கோசரம் சூத்திரகாரர் இந்த சாஸ்திரத்தை திருப்பி இந்த சாஸ்திரத்துல வைராகிய பாதம் ஒரு பாதத்தை எதுக்கு வியர்த்தமா பண்ற, இது தேவையே இல்லையே, சுவாரஸ்யம் பார்க்கணும். முதல் ஸ்லோகத்துல என்ன கேட்ட, சாதனாத்தியாயமே வேண்டாமே அப்படின்னு ஆட்சேபிச்சுன்னு அதுக்கு பதில் சொன்ன. இப்போ வைராகிய பாதம் தான் இல்லாம இருக்கு, முதல் பாதமே வேண்டாம், ஏன்னா இது சாஸ்திரத்துல எப்பயும் உள்ள பிரவர்த்திச்சானோ அப்பவே அவனுக்கு தெரிஞ்சுடுத்து இந்த சம்சாரம்ன்றது நீச்சமானது, வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள்னால வர்ற பலன்கள்லாம் இருக்கு பாருங்கோ அவைகளும் நீச்சமானவை, அதனால இவன் அதுக்கோசரம் அந்த வைராகி அப்பவே வந்துருச்சு கர்மாவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதனால இந்த வைராகிய பாதமையை ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு ஆட்சேபிச்சான். சமாதானம் சாக்கிறேன், எப்படி சாக்கிறாருனாக்க, வெயில்னா நீ சொல்றது உண்மைதான், இவனுக்கு வைராகியம் வரவே தான் இவன் உள்ள போந்தான், வைராக்கியம் உள்ள போகும்.
வைராக்கியம் வந்து தானே உள்ள போனா அந்த சாஸ்திரத்துல அது உண்மைதான். ஆனால் இங்க திருவள்ளுவர் எதுக்கு இந்த வைராக்கிய பாதம் வந்தது அப்படின்னாக்கா, இந்த வேதம்ன்றது ஒரு சமுத்திரம், வேதத்துல இல்லாத விஷயங்களே கிடையாது. நமக்கு தேவையானது தேவையற்றது எல்லாமே இருக்கு. ஆனா எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறதுலாம் நமக்கு ஞானம் போறாது, நமக்கு போறாது. ஏன்னா எதை பார்த்தாலும் சரி, சாதுர்மாச யாகம் ஒரு யாகம் இருக்கு. அந்த யாகத்தை பார்த்த பண்ணினோம்னாக்கா அபுணராவர்த்தி லட்சணம் வரும். அக்ஷயம் அவை சாதுர்மாசம் ஏதோ வாக்கியம். அதாவது சாதுர்மாச யாகத்தை பண்ணினோம்னாக்கா அழிவில்லாத பலன் கிடைக்கும்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதனால இவன் என்ன பண்ணிடுவான், ஏன்னா மீமாம்சகர் விசாரம் பண்ணிருக்காரு, வேத பாஷக்காரெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சாதுர்மாச யாகம் பண்ணாங்கன்னாக்கா அதுவே அப்புனராவர்த்தி லட்சணம், புனராவர்த்தியே கிடையாது. ஏன்னா அக்ஷயம் அது, க்ஷயம் இல்லை அக்ஷயம், அழிவற்றது, அழிவற்ற பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யாகம் சாதுர்மாச யாகம். நீ மோட்சம்னா அழிவற்றதுன்னு தானே சொல்றேன், இந்த சாதுர்மாச யாகமும் அழிவற்ற ஒரு பலத்தை தானே கொடுக்கறது, அதனால இதே பண்ணிட்டு போயேன் அப்படின்னு தோணும் அப்படின்னு நான் சொல்றது. அதனால இதுல கூட பிரவர்த்திச்சுருவான் அவன். இந்த மாதிரி ஒவ்வொரு யாகத்தை பத்தியும் சொல்லிச்சு அர்த்தவாதம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது, கர்மகாண்ட வாக்கியங்கள் அதெல்லாம் பார்க்க பார்க்க மனசு சலிச்சு போய் அதுல கூட அவன் போயிடுவான். நமக்கெல்லாம் சஞ்சல புத்தி அதிகம். எவ்வளவுதான் நம்ம கர்மாவனால கர்மாவனால அல்பமான பலன் தெரிஞ்சிருந்தா கூட, ஆனா நமக்கு புத்தி எதுல போகும் அப்படின்னா உடனே கிடைக்கிற பலன், இதை பார்த்துக்கோங்க, உடனே கிடைக்கிற பலன். பிரம்மா சொல்ற கஷ்டப்பட்டுகிற கீதையில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதங்கள்லாம் எல்லாருக்கும் நான் வந்து உபதேசம் பண்றேன், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, மோட்ச விஷயமும் இருக்கு, ஆனா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்தியை விட்டுட்டு என்ன ஆசிரியக்கதை விட்டுட்டு அல்பமான பலன்களை வாழலாம் போராளி அப்படின்னு பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமா, பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பரதர வரதா இருந்தா சுவாமி சாய்க்கிறார், காராகிரகே கனக சிங்கலையாசி பந்த, ஜெயில ஒத்தனை அடைச்சு விடுறா, ஜெயில அடைச்சிச்சு அவனுக்கு விலங்கு மாட்டி விடுறா, விலங்கு மாட்டி விட்டாக்க அது சுவர்ணமயமான விலங்கு ஒத்த மாட்டி விடுறான், சுவர்ணமயமான விலங்கு மாட்டி விட்டதுனால அவனுக்கு சந்தோஷம் வந்துடும். அது காராகிரகே ஜெயில சிறைச்சாலையில கனக சிங்கலையா, கை விலங்குன்றது ஒரு சொர்ணத்தினால ஆனது, அந்த பந்தம் வந்ததுனாக்க யாருக்கு பிடிக்கும். அதனால பைதாமகாதி பந்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, ஒரு பிதாமகனா பிறகு, அதாவது சதுர்முக பிரம்மா அவ பிறக்கிறது, இந்திரனா பிறக்கிறது, இதெல்லாம் வசந்ததான், இதெல்லாம் வசந்தது இல்லையே. ஆனால் அதுல எல்லாருக்கும் புத்தி போறது, எனக்கு அந்த பதவி வேணும்னு போராடு. அர்த்தபஞ்சகாதிகாரத்துல சுவாமி தேசியம் நிறைய விவரிக்கிறார், அதாவது பிராப்திய பிரம்மண ரூபம் பிராப்தி பிரத்யகாத்மனா பிராப்தி பிராயம் பலன் செய்வ சதா பிராப்தி விரோதிக்க, பிராப்தி விரோதி, நம்ம பெருமாள் அடையணும் அதுக்கு விரோதங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னுட்டு நிறைய வரிசையா சகிக்கிறார், வரிசையா சொல்றாரு. நம்ம வசுவாதிபதங்கள்லாம் ஆசை வந்துடும், பிதாமகாதிபதங்கள்லாம் ஆசை வந்துடும், சார்வாக மாதிரி தேக விஷயங்கள்லாம் ஆசை வந்துடும், அல்ப விஷயங்கள்லாம் வந்துடும். அவர் அழகா சொல்லிண்டே வந்து கடைசியில ஒரு உதாரணம் சகிக்கிறார், 32 அடி துறவு தப்புவார் ஓராமடியிலே விழுந்ததோடு, 31 அடியிலே விழுந்ததோடு வாசி இல்லையிலே அப்படிங்கிறார். ஒரு கணர் இருக்கு 32 அடி, சுவாமி தேசிகன் சொன்னாக்க 32 24 இந்த கணக்கு தான் வரும். 24னாக்க காயத்ரி மந்திரங்களுடைய அக்ஷரங்கள், 32னா பிரதான பிரம்ம வித்தியைகள், 32 நிறைய பிரம்ம வித்தியைகள் இருக்கு, ஆனால் 32 பிரம்ம வித்தியைகள்னுட்டு ஒரு பிரசித்தி. அதனால
இந்த 32 ஒரு கணக்கு சொல்றேன். அதனாலதான் பாதுகாசாசனம் பாருங்க 32 இது இருக்கும். யாதாபிரியமோ அல்லது பரமத மங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா 24 அதிகாரங்கள் இருக்கும். 24 சர்க்கம், 24 அதிகாரங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த கணக்குல சுவாமி சாய்க்கார். இப்போ ஒருத்தன் ஒரு கணல் இருக்கு, 32 அடி இருக்கு. அந்த 32 அடியை தாண்டணும். முதல் அடியிலேயே ஒருத்த முடியாம கீழே வந்துட்டான். இன்னொருத்தன் 31வது அடி வந்துட்டான். 32வது அடி அரைச்ச அந்த வயதான் விழுந்து போயிட்டான். அவனால 32வது அடியை கடக்க முடியல, கரையேற முடியல. இப்ப முதலடியில் விழுந்தா என்ன, 31வது அடியில் விழுந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணு தானே. மொத்தத்தில் அவனுக்கு தத்துவ பலன் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சுவாமி வந்து பிரதிபந்தக வர்க்கங்கள்ல விரோதி வர்க்கத்துல அத்தனை சரிக்கிறார். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால யாருமே அதுவே சரி அப்படின்னு போயிடக்கூடாது. இந்த கர்மகாண்டங்கள்ல சொல்றதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதை அடையிறதுன்றது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அதில் போயிடக்கூடாது. சுவாமி தேசியம் ஒரு ஸ்லோகம் வந்து உதாரிக்கிறார். இதுல க்ஷேமத ரசத்து விசாரத்துல அதில் சாய்க்கிச்சமாகத விஜயானாக நிவர்த்தியம் தர்மமாஸ்திதா அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது சுயமாக விஜயானா, அதாவது சனத்குமாரர், சனகர், சனத்குமாரர், சனசுஜாதர், இது மாதிரிலாம் 4 பேர் பிரம்மாவனுடைய பிள்ளைகள். அவெல்லாம் பிறந்தா பிறந்துட்டு பிறந்த உடனே மகா யோகிகள் அற்புதமா இருக்கா, அவ்வளவு தேஜஸ் சதுர்முக பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. நம்ம சிரிச்சு இந்த 4 பேரும் ரொம்ப நல்லா இருக்கா. இவாளை ஒண்ணு நம்ம காரியத்தை சாட்சிக்கணும். என்ன காரியம்னா, அவன் 4 பேரை பார்த்த சதுர்முக பிரம்மா, நீங்களாம் என்ன பண்ண தெரியுமோ, பிரதிகளை சிருஷ்டிக்கோ அப்படின்னு அவருக்கும் வந்துட்டு. நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கெல்லாம் யோகிகள், யோகத்துல போயிட்டு இருக்கோம். பிரம்மஜானமாக யோகத்துல போகச்ச இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தேவையாகும். இது எங்களுக்கு வேண்டியது இல்லை. ஏன்னா நிவர்த்தி மார்க்கம்னு பேரு விசாரிக்கிறார். பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபிரபாப்ரவீத் நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிநாராயணோ பிரவீத் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பிரவர்த்தி லட்சணம், இந்த மாதிரி லோகத்தினுடைய பணம்லாம் வேணும், அது மாதிரி வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களை வச்சுட்டு தியாகரங்கள்லாம் அனுஷ்டிச்சு சொர்க்கம் வேணும், அது வேணும், இது வேணும், பிரவர்த்திகளாக பண்ணுறோம். இந்த மாதிரி இதெல்லாம் ஆசைப்பட்டு போறாரு இல்லையோ, இதுக்கு பேர் பிரவர்த்தி தர்மம்னு பேர். இது சதுர்முக பிரம்மா சொன்னாராம். ஆனால் நிவர்த்தி லட்சணம் தர்மம் நாராயண பிரதி எந்திரமான உபதேசித்தானோ நிவர்த்தி லட்சணமான தர்மத்தை, அதுதான் பகவத்கீதை, அதுதான் வராகபுராணம், அதுதான் பாஞ்சராத்னம், எல்லாமே பிரமா உபதேசித்தது. அதனால பிரமா வந்து என்ன பண்ணா, நிவர்த்தி லட்சணமான தர்மத்தை அனுப்பிச்சிருக்கோ. அப்படி அனுஷ்டிச்சாக்க உங்களுக்கு நிரந்தரமான, நித்தியமான, ஸ்திரமான, அனந்தமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற திறமா. அதனால இவன் யோகிகள் வா. இவன் என்ன சொன்னா அப்படின்னாக்க, நாங்கள் சுயமாகிற விஞ்ஞானாக நிவர்த்தியும் தர்மம் ஆசிர்வாதம், நாங்களாம் சுயமாகிற விஞ்ஞானாலாம் இருக்கோம், உங்களுக்கு தேவை நாங்களாம் யோகிகளா பிறந்துட்டுமே, எங்களுக்குலாம் இந்த கர்ம பலன்லாம் தேவையா, இந்த பிரதிகள்லாம் எங்களுக்கு முக்கியமான. அப்படி இருக்கிற எங்களை போய் இதை போய் பண்ணுன்றது நாங்கள் பண்ண மாட்டோம். அதனால நாங்கள் நிவர்த்தியும் தர்மம் ஆசையாக நிவர்த்தி தர்மத்திலேயே நாங்கள் தான் இருக்கோம், அதில் தான் நாங்கள் ஸ்திரமாக இருக்கோம், அதனால அதை விட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாயிருவார். அவருக்கு உடனே கோபம் வந்துட்டான். நம்ம நம்ம பெற்ற பிள்ளைகள் நமக்கு உபதேசம் பண்ணுறதுங்களே, அதன் பிறகு உத்தரவை சிருஷ்டிச்சார். அப்படியே அந்த கோபத்தில் ரெண்டு கண்ணும் உருவங்களும் அப்படியே நெரிச்சு போயிட்டான். அதுலேருந்து எகிழ்வு சேரும் புத்திரன் சோரவதி ருத்ரவதி ருத்ரஸ்ய ருத்ரத்தை அழுதுதான். அது நான் என்ன பண்ணணும்னு கேட்டுதான், நீ அழுதுனாலும் நீ ருத்ரன் உனக்கு பேருன்னு நேரம், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுதான். சிருஷ்டி பண்ணணும் நேரம் ருத்ரன் ஆனியோ ருத்ர பூமியில் என்ன பண்ணோம், பூதங்களை சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஐயோ ஐயோன்னு தள்ளடிச்சுட்டு நீ ருத்ர பூமியிலே போய் இருப்போம் அனுப்பிச்சுட்டு
அதன் பிறகு சஞ்சாரிகள்லாம் சிருஷ்டிக்கிறார், அவள் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பண்றா அப்படின்னு போறது புராணம். அது அப்புறம் போட்டோம். இந்த இடத்துல என்ன பாருங்கோ, இவள் எல்லாம் நிவர்த்தி தர்மத்தை ஆசிரியிக்கிறவன். அதனால இந்த கர்மாவெல்லாம் ஆசிரியிச்சு அல்பமான விஷயங்கள் அதுக்கெல்லாம் போகக்கூடாது. அதனால முதல்லயே ஞானம் வந்தது உண்மை. அப்ப எப்படிப்பட்ட ஞானம், பொதுவாக கர்மஜன்யமான பலன்கள், கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட யாகாதிகள், அந்த யாகங்கள் எல்லாம் பண்ணினோம்னாக்க நமக்கு பலன் கிடைக்கிறது. அந்த பலன் எல்லாம் அனித்தியமா இருக்கும், அது மாதிரி அற்பமா இருக்கும் அப்படின்றது மட்டும் அங்க சொல்லப்பட்டது. ஆனால் இங்க என்ன சொல்றது தெரியுமோ, இந்த மாதிரி பலன்கள்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா, நரகாவாசி மாதிரி. ஏ தேவை நிறையாஸ்தாத சாஸ்ய பரமாத்மா, எம்பெருமானுடைய ஸ்தானம் இருக்கு பலன்கோ. எம்பெருமானுடைய இது பார்த்தா எம்பெருமானுடைய பரமபதத்தை பார்க்கச்ச இந்த சதுர்முக பிரம்மனுடைய லோகம், அதே மாதிரி இந்திரனுடைய லோகம், இந்த லோகங்கள்லாம் பார்த்தோம்னாக்க நிறையங்கள், அவைகள்லாம் நிறையங்கள். நிறையம்னா நரகம்னு அர்த்தம், நரகமா இருக்கவைகள்லாம். அதனால நரகமானத லோகத்தை அடையணும்னு யாராவது ஆசைப்படுவாளா? அந்த மாதிரி லோகமே நமக்கு தேவை இல்லை. அதனால இந்த நரகமா இருக்கக்கூடிய லோகங்கள் இது பிராட்டி சொல்ற அப்புறமா அதை பார்த்து, நீ என்னோடு சேர்ந்து இருந்துட்டேன்னாக்கா, அற்புதமான ஸ்லோகம், நீ என்னோடு சேர்ந்து இருக்கேன்னாக்கா நரகம் கூட அது சொர்க்கமா மாறிடும், நீ இல்லைன்னாக்கா சொர்க்கம் கூட என்ன நரகமா மாறிடும். ஒரு உபாசகன் சாதகன் இருக்கான், அவன் எப்படி இருப்பான் தெரியுமா, இப்படி இருக்கணும். பெருமாளை பெருமாளை அடையிறதுன்னு இருக்கு பாருங்கோ, பெருமாள் அடையிறது தான் நமக்கு வசந்த படன். பெருமாள் அடையாம அல்பமான இந்த விஷயங்கள்லாம் அடைஞ்சோன்னாக்கா அது தேவையில்லை. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்குலாம் புரியும். நம்ம தேவ பெருமாள் எத்தனையோ ஊருக்கு அழுறார், அப்பப்ப புறப்பாடு ஆகிடும். இதுக்கு வந்து சங்கராந்தி அன்னைக்கு, மகர சங்கராந்தி அன்னைக்கு ராத்திரி, அதாவது முதல்ல என்னாகும், 6 மணிக்கு ஊர் போகணும் புறப்பாடு. பெருமாள் ஆண்டாள், பெருமாள் பைநாசனோட எழுதுவார், பக்கத்தில் ஆண்டாள், இவன் வந்து மாடவீதி புத்தகம் இது உண்டு புறப்பாடு. அதெல்லாம் முடிஞ்சு முதல் நாள் கல்யாணம், போகி போகி கல்யாணம், சங்கராந்தி அன்னைக்கு ஊர் போகணும். அதெல்லாம் முடிஞ்சு ராத்திரி 10 மணிக்கு பெருமாள் வந்து பழைய சீதனம் சீதனம் பாரிவேட்டேன்னு சொல்லுவோம். அதுக்கு அவர் எழுந்தவர்கள் பெருமாள் எழுந்தவர்கள். அதுக்கு அடுத்த நாள் கணு, அந்த கணு அன்னைக்கு பெருமாள் இல்லையோ இல்லையா ஊர்ல உற்சவம் கேட்டாரு. தேவப்பிரமா சன்னதியில் உற்சவருக்கு தான் ஏற்றம் அதிகம். அத்தியவர்களை சேவிச்சுட்டு கொஞ்ச நாள்ல இந்த உள்ளூர்காரம் உற்சவருக்கு முன்னாடி அத்தியவரதர் சோபிக்கல அப்படின்னுட்டான். ஏன்னா உற்சவருடைய வைபவம் அப்படிப்பட்டது. அந்த உற்சவ சீவனம் பார்வையாடி கூட விட்டு போயிடுறது இல்லையோ, சங்கராந்தி அன்னைக்கு கிளம்பிடுது, கணு அன்னைக்கு முழுக்க வெளில இருக்க. கணுவுக்கு அடுத்த நாள் காத்தால 11 மணியோ 10 மணியோ 12 மணியோ அப்ப எழுந்துள்ள பெருமாள், பெருமாள் எழுந்துள்ள பரியந்தம் இந்த ஊரே ஐஸ்வர்யமே இழந்து கிடக்கும். பெருமாள் இல்லாட்டாக்கா அவன் கோயில் இருந்து என்ன பிரயோஜனம், பெருமாள் எழுந்துள்ள எங்கேயோ வெளில போயிட்டு, எந்த ஊருக்கு பெருமாள் போயிட்டாலும் ஊரே அப்படியே சோபை இழந்து ஒரே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெருமாள் திரும்பி எழுந்துள்ளாக்க அந்த ஊர் இருக்கு பாருங்க, அப்படி கலகல பொஞ்சிடும். அதாவது பெருமாள் உள்ள எழுதுவார், உள்ள என்ன என்ன அர்த்தம், ஆணைக்கட்டு வீதியில வந்து எழுந்துள்ளார், அது எழுந்துள்ளாலே போறோம் ஒரு கலகல பொந்துடும். அதுவும் கோயில் உள்ள வந்துட்டாக்க ஆனந்தமா இருக்கும். அதனால ஊரை விட்டு வெளில கிளம்பிட்டாருனாக்கா இந்த ஊர்ல சோபையே போயிடும். அதனால ஒரு பெருமாளோட சேர்ந்து இருக்கிற சுகன்ற கொல்லியோ அதுதான் நித்தியமானது, நித்தியமான ஆனந்தம் அது. அந்த நித்தியமான ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கணும்னாக்கா இந்த மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் சுகங்கள், அதே மாதிரி
அந்த சதுர்முக பிரம்மாவுடைய ஸ்தானம், இந்திரனுடைய ஸ்தானம், இந்த ஸ்தானங்கள்லாம் இருக்கு பாருங்க, இவைகள் எல்லாமே நரகத்துக்கு துல்லியமானது, நரகத்துக்கு துல்லியமானது. அதுல போறோம்னுட்டு யாருக்கும் பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. ஒரு உங்களுக்கே நினைச்சு பாருங்க, நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பக்கம் வரீங்கோ, வந்து நிறைய கோயில்னால் சேவிக்கிறோம். ஆண்டவன் ஐசிங்கர், அதாவது பரமடிய சுவாமி, பரகால சுவாமி, இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் சேவிக்கிறீங்கோ, எத்தனையோ பிரசித்தமான கோயில்கள்லாம் சேவிக்கிறீங்கோ, இத்தனையும் அனுபவிச்சுட்டோ திருப்பி நீங்க அமெரிக்கா போயிட்டீங்கன்னாக்கா உங்க மனசுல எவ்வளவு ஏக்கம் இருக்கும். அங்க திருநெல்வேலியான் இருக்கார், ரங்கநாதன் இருக்கார், எல்லாரும் சிந்திக்கலாம். ஆனால் ஆழ்வார்கள்னால பாடப்பட்ட பெருமாள், நிறைய பாகவதாவோட சேர்ந்து இருக்கிற பெருமாள்லாம் இந்த ஊர்ல தான் இருக்கா. அதெல்லாம் சேவிச்சுட்டு நீங்க அங்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கே ஒரு யோக்கம் இருக்க முடியும். அந்த மாதிரி எல்லாமே இந்த சதுர்முக லோகம்லாம் பார்த்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அதை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. என்ன லோகம் இது, இது தேவையில்லையே நமக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப நீச்சமா இருக்கு. இதெல்லாம் நிறைய அல்பமான பலன்கள், நிறைய பலன்களா இருக்குது. நிறையனாக்க நரகம்னு சொன்னாது, அது சொல்லணும். அந்த மாதிரி சொன்ன சொன்னோம்னாக்கா அந்த மாதிரி, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகும் தெரியுமா, பரமாத்மாவுடைய அனுபவம், பரமாத்மாவுடைய உபாயத்தினுடைய அனுபவம். உபாயம், உபாயம் அனுப்பிக்கிறது என்னது, அந்த இது ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. தெளிவாக அது வேதியும் வைக்கிறார் நாலா அத்தியாயத்துல சொல்ல போற. நம்ம வந்து சொர்க்கம் போகணும்னு ஒரு யாகம் பண்றோம், பயிர் நிறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, அதுக்காக தான் தடைய பண்றோம். கஷ்டப்பட்டு அது ஸ்திரீகளா இருந்தாங்க, புருஷா இருந்தாங்க, ஒரு அடுக்கம் போட்டுறோம், சாத்த பண்றோம், அது உப்பு சரியா இருக்குமா, காரம் சரியா இருக்குமா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனால் பண்ணத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கு, ரொம்ப உபத்திரவம் எல்லாம் இருக்கு. சாப்பிடுறது ஆனந்தம் இருக்கு, ஆனா பண்ற சமயத்துல இந்த கர்மாவை அனுஷ்டிக்கிற சமயத்துல, அதாவது தெளிவு பண்ற சமயத்துல, லோகத்துல எந்த கர்மா வாழ்ந்தாலும் இதான், எந்த பலன் வேணும்னாலும் லோகத்துல நாம பண்ற சாதனம் இருக்கு பாருங்க உபாயம், அது கிருஷ்ணகரமா இருக்கும், ரொம்ப சாகரம். மனது ரொம்ப கஷ்டமா இருக்கும், உணவு கஷ்டமா இருக்கும், எப்படா இந்த காரியம் முடியும், எப்ப இந்த பலன் வரும் அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும். நல்ல பலனா கிடைச்சிட்டு சொன்னா மனசு ஆனந்தம் வரும் லோகத்துல இது. ஆனால் பெருமாளை உபாசனம் பண்றான் பாருங்க, பெருமாளை நினைச்சுட்டே இருந்தான்னா அவனுக்கு அதுவே ஆனந்தம், அதுவே ஆனந்தம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த அதிகாரத்தை சேவிக்கிறோம், இது சாஸ்திர கிரந்தம், இந்த கிரந்தத்தை சேவிக்கிறத கூட சரி, அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ நம்ம சேவிக்கிறோம் இந்த கிரந்தத்தை, அப்படி சேவிச்ச நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மனசுல ஒரு உற்சாகம் வருது. பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், ஆச்சாரியார் எப்படி எப்படிலாம் அனுபவிக்கிறா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அதான் ஒரு சந்தோஷம் வருது. ஆனால் அந்த பெருமாளையே ஒரு பாகவதன் சொல்றதா இருக்கார், இது இது வந்து சாஸ்திர கிரந்தம், ஒருத்தர் பாகவதன் சொல்றாரு, சொன்னச்ச பெருமாளுடைய நிலைகள் தான் எத்தனை சொல்றாரு, அற்புதமான நிலைகள், அதுவும் கிருஷ்ணனுடைய நிலைகள்லாம் சொல்றாரு. எதை எப்படி சொன்னாலும் அவகாசம் காலம் போறதே தெரிய மாட்டேங்கிறது, ஆனந்தமா இருக்குது. பெருமாளுடைய நாமாக்கள் சொன்னா ஆனந்தம், பெருமாளுடைய கதைகளை கேட்டாக்கா ஆனந்தம், பெருமாளுடைய புஷ்பத்தை பார்த்தா ஆனந்தம், பெருமாளுடைய திருமேனி சேவிச்ச ஆனந்தம், பெருமாளுடைய குணங்களை நினைச்சு நினைச்சு பார்த்தா ஆனந்தம் வரது. இந்த மாதிரி ஆனந்தங்கள்லாம் வரது கொஞ்சம், இது வந்து பாகவதம் சேவிக்கிறது, ஸ்ரீமந்திராமாயணம் சேவிக்கிறது, ஒருத்தர் உபன்யாசம் சொல்றேன், ஏதோ ஒன்று உபன்யாசம், பிரமாண விஷயமான உபன்யாசம், அதை கேட்க கேட்க அவகாசம் எவ்வளோ ஆகி போனாலும் சரி எவ்வளோ சந்தோஷமா இருக்கு.
அதனால இதுவே சந்தோஷம்னா பெருமாளையே தியானிச்சுண்டு எம்பெருமானுடைய கதைகளையே கேட்டுண்டு எப்பொழுதும் ஒரு உபாசகன் இருக்கானே அவன் அவன் வந்து பெருமாளையே ரஞ்சனம் பண்றானோ அவனுக்கு அதுதான் தாரகம் போஷகம் எல்லாம் அவனுக்கு அதான் அவனு அவனுக்கு பிராண தாரகமே அதான் அவனுக்கு சரீர போஷகம் பிராண போஷகம் எல்லாமே அந்த பெருமாளுடைய சிந்தனைகள் தான் அவனையே வச்சுருப்பாரு பைத்ரானாய சாது உணாம் இனாய சாது தொக்கு வாங்க கொள்ளியோ அந்த பாஷகாரன் சைக்கிள் இதுதான் பட்சிக்கிறார் ஆனா அத்தியாயம் அவன்தான் ஒரு கிறிஸ்டியன் அதனால அங்கேருந்து அனுபவிக்க முடியாதா இதுக்கு இங்க அங்கேருந்து ஓடி வரணும் ஏன் ஓடி வரணும்னா இந்த பாகவதாவுக்குலாம் அவ்வளவு அவசியம் என்ன அவசியம் பெருமாளை பார்க்காட்டாக்கா அவளால் சூட இருக்க முடியாது பெருமாளுடைய பேச்ச கேட்கணுமா பெருமாளுடைய சேஷ்டைகள் எல்லாம் ரசித்து ரசித்து அவெல்லாம் பார்க்கணுமா அளவு வைக்கணுமா இதெல்லாம் இல்லாட்டாக்கா அவளால் பிராணனை தைக்க முடியாது அதனால இவன் என்ன பண்றாளா ஏங்குறாளா எப்ப வருவான் எப்ப வருவான் கதாகன் பகவந்தம் நம்ம கூட தெய்வதம் அப்படின்னு சொல்லி சேவைகளுடைய திட்டத்தான் கேட்கிறார் பெருமானார் சாட்சாக்கரவான் சக்ஷுகா நான் எப்ப பார்ப்பேன்னுட்டு அப்படியே அகற்றது அப்படியே கதறி கதறி அழணும் அவ்வளவு ஆசையா ஏங்கணும் அந்த மாதிரி இருக்கிறவாள ரட்சிக்கணும் அதுக்கோசரம் பெருமாள் பரித்ராணாய சாதுனா அப்படிங்கிற அது விநாசம் துஷ்கத்துக்குரிய விநாசம் இருக்கு பாருங்கோ அது சங்கல்பமாத்திரத்தான முடியும் ஆனால் அங்கேருந்து இங்க நேரம் வந்து பெருமாள் தன் திறமையை நீங்க காமிக்கணுமா எனக்கு இந்த உபாச கணக்கு அது மாதிரி பெருமாள் தன்னுடைய வாக்கு மதுர வாக்கு அத்தை அவன் கேட்டு கேட்டு அனுபவிக்கணுமா அதே மாதிரியாகவே அவனுடைய சேஷ்டைகள் எல்லாம் அவனுடைய பிரவர்த்திகள் எல்லாம் எவ்வளவு அத்தியுதமா இருக்கும் அதெல்லாம் கேட்கணும் அதனால இந்த உபாயத்தை ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்கோ அந்த உபாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உபாயமே ரொம்ப நல்லா இருக்குமே அதே நீ கர்மாக்கள்லாம் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குமே அதனால கர்மாக்களை பண்றதுக்காக்கணும் உபாயத்தை பண்ண போறோம் உபாயமான இந்த உபாசனத்தை பண்ணணும் இந்த உபாசனத்தை பண்ணாக்கா ஆத்துல உட்கார்ந்துட்டு இருப்போம் உட்கார்ந்துட்டு பெருமாளையே தியானிச்சுட்டு இருப்போம் பெருமாளுடைய நாமாக்களையே சொல்லுங்கோ தெங்கனிக்கோட்டை சுவாமி நாராயண சுவாமி நாராயண சுவாமின்னு அவருக்கு பிரிந்தி அந்த மகானுக்கு திருநாமம் வரதராமானுஜ மகாதேசிகன் சொல்றது அவ இது அவருக்கு வந்து பிக்ஷைக்கு யாரையுமே கேட்க மாட்டேனா யதீஸ்வரர் பரமபாகவதர் அந்த சுவாமி என்ன பண்ணுவேறான் யாராவது கூப்பிடுவாளாம் பிக்ஷைக்கு கூப்பிட்டா அங்கே இதுதான் எங்க பிக்ஷா ஆகுமா இல்லாத போனா பெருமாள் தீர்த்தத்தை எடுத்துட்டு அந்த இது இருக்கு பாருங்க திருத்துழாய் அதை சேர்த்துட்டு உபவாசம் எடுத்துருவேறோம் அவன் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி போயிடும் வடைப்பேட்டன்னுட்டு கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கு திருக்குழந்தை பக்கத்தில் அந்த ஊர்ல ரொம்ப நாள் இருந்தேன் அதே மாதிரி திருச்சானூர்ல எழுந்தேனும் திருச்சானூர்ல எழுந்துருச்சே காஞ்சிபுரம் பெருமாள் செய்யணும்னுட்டு திருச்சானூர்ல நடந்து வரையிறோம் நடந்து வரச்சே இவர் நாராயண நாராயணன் சொல்லிட்டு வருவேன் ஒரு வாட்டி என்னாச்சா கோழியாளர் சுவாமி அங்கேருந்து எழுந்துள்ள நேரம் காஞ்சிபுரத்துலேருந்து அப்ப அரக்கோணத்திலேருந்து நடந்தானே எழுந்துள்ளவர் அரக்கோணத்திலேருந்து காஞ்சிபுரம் வர்ற வழியில ஜனங்கள்னா இந்த இதுல விவசாய பூமி கொல்லியோ அந்த கிருஷி பூமியில நாட்டு நட்டுண்டு களை பிடிங்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கெல்லாம் தூரத்துல பார்த்துட்டு அவரு கோழியாளர் சுவாமியை சேவிச்சது இல்லை பணம் பல பல பழன்னு சொல்லி போயிடும் சுவாமி மகா தேஜஸ்வியா எடுத்து வெளியே போயிடும் அப்படிப்பட்ட தேஜஸ் அங்கேயே நோட பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இந்த ஜனங்கள்லாம் போய் சேவிக்க போச்சோம் சேவிக்க போனது இப்படி பார்த்துட்டு திரும்பி எடுத்துக்கலாம் சேவிக்காம ஏன் அப்படின்னா முன்னாடி ஒரு சாமியார் வருவாரு நாராயணா நாராயணான்னு கத்திட்டு வருவாரு இது இந்த சாமியாரோ ஒன்னே பேசாம உம்முனு ஓம மாதிரி வருதே வாங்கடா போலான்னு வச்சுக்கோங்க கட்டம் இதை வந்து சுவாமியுடைய சிஷ்யா சொன்னா சன்னியாசி ஏன் அப்படின்னா சுவாமிக்கு அதாவது சுவாமியை மட்டும் தட்டுறதா அர்த்தம் இல்லை பொழியான சுவாமி பரம பாகவதர் பரம யோகியவர் அப்படிப்பட்டவர் யாரும் தப்பு சொல்லல ஆனால் அந்த மகான் ஜெகனிகோட சுவாமி நாராயணா நாராயணான் எப்பப்பாருந்த நாம சங்கீர்த்தனம் எப்பொழுதும் நாராயணன் சொல்லிட்டு இருப்பேன்
அப்படிப்பட்ட மகானவர் ரெங்கனிக்கோட்டை சுவாமி. தேங்கனி கோட்டைன்னு பேரு அது. ரெங்கனி கோட்டை ரெங்கனி கோட்டைன்னு வந்துருச்சு. இன்னைக்கும் தேங்கனி கோட்டைன்னுட்டு இங்க பெங்களூர் போறமே அந்த வழியில இருக்கு, அந்த வழியில இருக்கு அது, அந்த ஊர். அதனால அந்த சுவாமி வந்து நாராயண 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 பிரதாயிருந்தேன். இதுல ஸ்ரீமதத்துல சுவாமி உதாரிக்கிறார் ஸ்லோகம். அத்ய பிரபதிஹே லோகாஹ யூயம் யூயம் வயம் வயம் அர்த்த கர்ம பரா யூயம் நாராயண பரா வயம் நாஸ்தி சங்கதி ரஸ்மாக்கம் யுஷ்மாக்கம் ச பரஸ்பரம் வயம் து கிங்கரா விஷ்ணோஹோ யூயம் இந்திரிய கிங்கரா. அழகாக பாருங்க ஸ்லோகம். அத்ய பிரபதிஹே லோகாஹ, இனி நேர்ந்து லோகத்தில் உள்ளவர்களே, யூயம் யூயம் வயம் வயம், நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். ஏன் தெரியுமா? அர்த்தகாம பரா யூயம். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் நீங்க ஆசைப்பட்டு ஓடுவீங்கோ. நாங்க எப்படி தெரியுமோ? நாராயண பராவயம் நாஸ்தி, நாங்கெல்லாம் நாராயண பரா. நாராயணன் தவிர்த்து எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எப்போதுமே நாராயண நாங்க சிந்தனை பண்ணுவோம். அதனால நாஸ்தி சங்கதி ரஸ்மாக்கம் யுஷ்மாக்கம் பரஸ்பரம், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இனிமேல் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் வெறும் அல்பமான விஷயங்கள் போறீங்க. நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா? வயம் து கிங்கரா விஷ்ணுவோ யூஜம் இந்திரிய கிங்கரா. நாங்கெல்லாம் விஷ்ணுவுக்கு கிங்கரா, நீங்களாம் இந்திரியத்துக்கு கிங்கரா ஆக்கிட்டோம். அல்பமான விஷயங்கள் போறீங்க. அதனால நாங்கெல்லாம் நாராயண பிராடா விஷ்ணு கிங்கராடா இருக்கிறதுனால உங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இந்த தேங்கனிக்கோட்டை சுவாமி நாராயண சுவாமிங்கிறார். அந்த மகான் எப்போதுமே நாராயண ஜோபர்ற. இதுதான் உபாயத்துக்கு அத்தியரகிதம். லோகத்துல பண்ற உபாயங்கள்லாம் அல்பமான விஷயங்களும் சொல்றோம், அல்பமான பணங்களும் சொல்றோம், அதையெல்லாம் நரக துல்லியம். அப்படி நரக துல்லியம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, யாராவது நரகத்தை விரும்புவானா? அதனால இந்த உபாசனத்தை ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களோ, அதுக்கு இந்த நரக துல்லியமா இந்த பாவனை இருக்கு பாருங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்கே அது ரொம்ப அத்தியர்கிதமா இருக்கும், ரொம்ப நெருங்கியதா இருக்கும். அந்த ஆரம்பிக்கிறதுக்கு இவனுக்கே பிடிச்சு போயிடும். நான் எதுக்கு இதெல்லாம் இது பண்ணணும், எனக்கு வேண்டாமே இந்த பலன்லாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து இந்த பெருமாள் அடையதே போதும் அப்படின்னு சொல்லிடும். அதனால இவன் வந்து தான் தனக்கு தோஷம் இல்லை, தன்னிடம் தோஷம் இல்லாமதாக. ஏன்னா வைராகிய பாதத்தின் அர்த்தமே அதான், தங்கிட்ட தோஷம் இல்லைன்னு நிரூபிக்கணும். அது தெரிஞ்சுட்டான் தங்கிட்ட தோஷம் இல்லாமல் தோஷமற்றவனாக இருக்கிற தோஷங்கள்லாம் தெரிஞ்சுண்டு அதிலிருந்து விலகி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள்லாம் வந்து நரகாவாக்கு சமம் அது அப்படின்னு தெரிஞ்சுண்டு உபாயம் இருக்கே பெருமாள் அடைகிற உபாயம், அதுல இச்ச வந்து இவன் பிரவர்த்திச்சான்னாக்கா இது ரொம்ப அத்தியர்கிதமா இருக்கும். அதனாலதான் இவன் என்ன பண்றான்னாக்கா, நான் நித்திய சூரி மாதிரி ஆகணும், எப்பொழுதும் தோஷமற்றவனாக ஆகணும், அவனை அனுபவிக்கிறதுக்கு நான் யோகியனா இருக்கணும் அப்படின்னுட்டு இந்த சம்சாரத்துல நான் இருக்க மாட்டேன், எனக்கு பகவானா வேணும்னு ஒரு வேகம் வருமா. அந்த வேகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வேகம் வந்ததுன்னாக்க இந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுல உபாசனத்தை அனுஷ்டிக்கிறதுல அவ்வளவு வேகமான நடந்தது. எனக்கு தெரியும் நீங்க அத்தனை பேருமே உங்க உங்க ஆச்சாரியாளிட்ட பரிஞ்சாசம் பண்ணின்றவா. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய, எல்லாரும் அப்படித்தான். நம்ம நீங்க தான் தப்பு பண்றதா நினைக்க வேண்டாம், நானும் பண்றேன், என்னை சேர்ந்தவாரும் பண்றா, என்னோட கூட கலட்சேபம் பண்ணவாலும் தப்பு பண்றா. என்ன இந்த இந்த இது சம்சாரத்தில் இருக்கிற பையன் தான் பிரபன்னனா இருந்தா கூட இந்த மாதிரி கவனகல்பங்கள்லாம் நாங்க பண்ண வேண்டியதாரு. நேற்று சொன்ன பாருங்க, பணம் வேணும், பழப்புக்கோசரம் பணம் வேணும், சாப்பிட வேண்டாமா? அதுக்கோசரம். ஆனால் அதுவே நமக்கு சின்னமா ஆயிடக்கூடாது, அதுதான் நமக்கு முக்கியம்.
ஈட் டு லிவ், லிவ் டு ஈட்னு இருக்கக்கூடாது. உள்ளூர் சாப்பிட்றதுக்கோசரமா ஜென்மா? வாழறதுன்றது எதுக்கு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இல்லை, வாழறதுக்கோசரம் தான் சாப்பிட்றது, சாப்பிட்றதுக்கோசரம் வாழறது இல்லை. அதனால இந்த சிந்தனை வந்து நமக்கு அத மாதிரி இருந்தாதான் நமக்கு இந்த இது வரும். அதனாலதான் நம்ம என்ன உபாயங்கள்லாம் அனுஷ்டிக்கிறோம், பரநியாசம் பண்றோம். எப்ப வந்தாலும் அந்த சுவாமியை நாம சேவிக்கிறோம். நம்ம ஆச்சாரியால நான் ஆழ்வாரத்துக்கு எப்ப போனாலும் சரி, சுவாமி திருமாளிக்கு உள்ள போய் சுவாமி திருமாளிகளை சுவாமி ஆராய்ச்ச பெருமாளை போய் சேவிச்சு விடுவேன். சுவாமி முதல்ல என்ன பண்ணாருனாக்க, அங்க கோயில் பெருமாள் கிட்டேயே பரநியாசம் பண்ணிடுவார், கோயில் பெருமாள்கிட்டயே எல்லாருக்கும் பரநியாசம் பண்ணிடுவார். ஆனால் வந்து அதே எனக்கு சரணாகதி ஆச்சு, பரநியாசம் ஆச்சு, ஆத்த பெருமாள்கிட்ட சுவாமி ஆராதிக்கிற பெருமாள் கிட்ட பரநியாசம் ஆச்சு. ஏன்னா அப்ப திரும்ப முடியாத அவ்வளவு நடந்து போக முடியாது, நிற்கவே முடியாது, சுவாமினால கஷ்டப்பட்டு நடந்து வரும். அதனால சுவாமி என்ன பண்ணாருனாக்கா, அந்த 91 திருநட்சத்திரத்துல ஆத்திரையே பண்ணிட்டார். அதனால நம்ம என்ன பண்றோம்னாக்கா, எப்ப நான் ஆள் பார்க்க போனாலும் பழையபேட்டை சுவாமி திருமாளிகளை போயிட்டு அப்படின்னு சொல்லி வந்து பிரமாணம் செய்யணும்னு சொல்லிட்டு சேஷிப்பேன். ஏன்னா நமக்கு சரணாகதியில் அயக்கேன் அந்த பெருமாளுக்கு. அதை நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்கோ, எப்ப வந்தாலும் ஆச்சாரியாரை சேர்க்கிறீங்கோ, எல்லா பெருமாள்கிட்டையும் போய் கேட்குறீங்கோ, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்ன? பயம். நம்ம சம்சாரத்தை திருப்பி மாட்டிக்கூடாது, நம்ம கஷ்டப்படக்கூடாது. அதனால இந்த மாதிரி சிந்தனை வரணும். அதுக்கோசரம்தான் உபாய அனுஷ்டானத்துல ஒரு தீவிரமான ஒரு வைராகியம் வரணும். உபாயமையும் அட்டிக்கணும், அற்ப விஷயங்கள்ல மனசு போகக்கூடாது. அதுக்கோசரம் இந்த வைராகிய பாவம் அவசியம் தேவை. நாம பண்ற கர்மாக்கள், நாம பண்ற லௌகிக சுகங்கள், வைதிக சுகங்கள், இவையெல்லாம் நீச்சமானது, அல்பமானது, இதெல்லாம் நரகத்துக்கு துல்லியமானது அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்கா நம்ம பண்ற உபாசனத்துக்கு இது அபியோகிதமா இருக்கும். அதுக்கு அதாவது அபியோகிதம்னா என்ன அர்த்தம், உபாயமான உபாசனத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இது. அதுக்கோசரம் தான் இந்த வைராகிய பாவத்தை சாய்க்கிறார். வைராகிய பாவத்தை சாய்க்கிட்டு ஏந்து போய் ஏனோத்தன் கிளம்புறோம், கிளம்பி சொர்க்கலோக பதியம் தான் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு திரும்பி வரான். திரும்பி இன்னதுக்கு வரான்னாக்கா திரும்பி கர்மாவை அனுபவிக்கணும்னு திருப்பி வரான். அவன் எப்படி பொறுப்பானோ யாருக்கும் தெரியாது, அது அத்தனையும் இங்க விவரிக்கிறது, அதெல்லாம் வரப்போகுது ஆறு அதிகாரங்கள்ல. அதனால இந்த மாதிரி நமக்கு சிந்தனை வரணும், ஒரு வைராக்கியம் வரணும். வரணும் என்ன, இந்த பலன்கள்லாம் அல்பமான பலன்கள், கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டதுன்னா நமக்கு தேவையற்றது. அதனால காமியமாகவே போகாது, நம்ம விரைவாடுனா அதுதான் நமக்கு உபதேசிச்சிருக்காது. அதனால காமிய பலன்கள் நமக்கு தேவையில்லை, எல்லாமே பகவத் பரமாவை பண்ணி எல்லாம் பண்ணணும்னாக்கா இந்த வைராகிய பாதம் தேவை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து அனுபவிக்கிறார். பாருங்க, சம்சாரோ அதிகரோதி அத்த சாரீரகாம்சே வைராக்கியார்த்தி புனரசௌ சூத்திரக்காரை நிபத்த சத்யம் பிராப்தியந்தரானாம் நிறைய கணதுலாரோபணம் முக்திபாய பிராரம்பேப்பியர்ஹிதம் சியாத் ஸ்வரத இஹ கலு ஸ்பஷ்ட திருஷ்டஸ்வதோஷம். அதாவது சம்சார உத்வீக்ன சேதாக, இந்த சம்சாரத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான், மனதொடிஞ்சு போயிட்டான். அப்படிப்பட்டவன் தான் தனுப்பு. இந்த சம்சாரத்தினால்தான் நமக்கு உடம்பே கிடைச்சிடு, இந்த உடம்புனாலதான் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அதனாலதான் கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த தனுபிரதான ஜீவன், சரீரத்தை உடைய ஜீவன் சாரீரகாம்சே அதிகரோத்தி, அத்திர சாரீரகாம்சே அதிகரோத்தி. இந்த சாரீரக சாஸ்திரம் அதாவது மூணு விதமான மீமாம்சா, கர்ம மீமாம்சா, தேவதா மீமாம்சா, பிரம்ம மீமாம்சான்றது. அதுல இந்த சாரீரக மீமாம்சை தான் பிரம்ம மீமாம்சா. அதுல வந்து அதிகரிக்கிறான், அதுல உள்ள நுழைகிறான், எப்படியாவது நாம் சேவிக்கணும் நமக்கு. அதனால ஒரு வைராகிய வரவை தான் பொறுத்துட்டான். ஆகவே வைராகிய வைராகியார்த்தத்து பாதக, வைராகியத்துக்கோதும் ஒரு பாதம் தேவையா. அதனால் கிமதி அசௌ சூத்திரகாரை புனக விதத்தை போன வைக்காதே, ஏற்கனவே இவன் வந்து அந்த கஷ்டம் வந்துடவே தானே உள்ள நுழைஞ்சான் வைராகியத்தினால, திருப்பி எதுக்கு வைராகியம் வரணும், வைராகிய பாதம் திருப்பி தேவையில்லையே.
சூத்திரகாரனால எதுக்கு இந்த வைராக்கியார்த்தமான ஒரு பாதத்தை அனுட்டிக்கப்பட்டது, அது தேவையே இல்லையே, எதுக்கு பண்ண அப்படின்னு கேள்வி கேட்கிறார். சுவாமி சத்தியம் அப்படின்னு சாய்க்கிறார், அர்த்தாங்கிக்கார், பாதி ஒத்துக்கிறார். நீங்க சொல்றது சரிதான், ஆனாலும் வைராக்கியார்த்தம் பண்ணிட்டே சூத்திரக்காரர். அது காரணம் என்ன தெரியுமோ, எனவோ ஏனோதானும் பண்ணிவிடல. அதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா, பிராப்தியாந்தரானாம் பகவத் பிராப்தியை காற்றிலும் இத்தரத்தெல்லாம் இருக்கு பாருங்கோ, மீதி எல்லாம் இருக்கே பிராப்தியங்கள், சொர்க்கம் நரகம் அதே மாதிரி ஐகமானது ஆமுஷ்மிகமானது ஐஸ்வர்யங்கள் புத்திரன் பத்னி அந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. இந்த பிராப்தியங்கள்லாம் இருக்கே பிராப்தியாந்தரங்கள், பகவத் பிராப்தி வதிரிகமான பிராப்தியாந்தரங்கள், அவைகள்லாம் நிறைய கண துல ஆரோப்பணம், நிறைய கணத்துலம், நிறைய கணம்னு என்னத்தோம், நரக கணங்கள், நரக கணங்களுக்கெல்லாம் துல துளாரோபணம், துளம்னா என்னத்தோம், சமன் அர்த்தம். அதாவது நரகத்தில் இருக்கக்கூடிய என்ன என்னெல்லாம் கஷ்டம் இருக்குமோ அதுக்கு சமமான விகிதவைகள்லாம், நரகத்துக்கு சமமான விகிதவைகள்லாம், அது ஆரோப்பணம், அதை ஆரோபிக்கணும். ஆரோபிக்கிறது உண்மையானது, ஏன்னா பொய்யா ஆரோபிக்கல. ஒரு கைத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஒருத்தன் சொல்றான், அதெல்லாம் ஆரோபிக்கிறது, அது மாதிரி இல்லை. இங்க நிஜமாவே நரகத்துக்கு துல்லியமானது, நரகத்துல எப்பொழுதும் கஷ்டம், இங்க எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் சுகம் கிடைக்கலாம், அவ்வளவுதான். அதனால நிறைய கணத்துலா ரோபணம், அதுக்கோசரம் இது. அது எதுக்கு அப்படின்னா, முக்திபாய பிராரம்பே அத்தியர்கிதம், முக்திக்கு உபாயம் என்ன, உபாசனம். அந்த உபாசனத்தை ஆரம்பிக்கணும்னாக்கா இந்த மாதிரி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் இந்திரியங்கள் அதில் போயிடக்கூடாது, அதில் இச்சை வந்துடக்கூடாது, அடைக்கிடணும். நம்ம ஆணுவாணி சாதிகரணத்தில் அசீகாரி பரம்பரையை சொல்லிருக்கோம், இந்திரியத்திய பராட்சத்தேத்திய பரம்பரகான் இந்திரியங்கள். நம்ம முடிஞ்ச பர்யந்தம் நம்ம என்ன பண்ணுவோம், அடைக்கின்றிருப்போம், எதையுமே அர்த்தத்தை பார்க்கக்கூடாது, அர்த்த விஷயங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு க்ஷணம் பார்த்துட்டோம், திருப்பி என்ன ஆகும், புத்தி இதுவாக போயிடும், நிச்சயமாக போயிடும், அற்பமாக மனசில் மனசில் வந்து வந்துடும். அது மாதிரி ஏதோ ஒரு வஸ்துவை பார்க்குறோம், கமக்க பக்கமான வாசனை வருது, அந்த வாசனை வந்ததுன்னாக்கா உடனே நாக்கில் ஜனம் கொட்டுறது, ஐயோ சாப்பிட்டாட்டே இருக்கும், இந்திரிய நிகிரகம் பண்ண முடியல. அதெல்லாம் இந்திரிய நிகிரகங்கள்லாம் பண்ணணும். சொல்லுவா தமிழில், சக்கரை கண்ட மட்டும் தவ்வாது அண்டமட்டம் அப்படின்வார். அதாவது சர்க்கரை வாயில் போட்டுண்டா நம்ம பட்சணம் எல்லாம் சாப்பிட்றோம், எவ்வளவோ அதைப்பட்டு சாப்பிட்றோம். அந்த தொண்டை இருக்கு பாருங்க, தொண்டைக்குள்ள போற பர்யந்தம் தான் அதனுடைய ருச்சியே, அதனுடைய ருச்சியே அவ்வளவுதான். தொண்டை உள்ள போயிடுச்சுனாக்கா நீங்க பாவக்காய் சாத்தாலும் ஒண்ணுதான், அற்புதமான மதுரமான பட்சத்தை சாத்தாலும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணா இடம். அதனால அது சொல்லுவார், சக்கரை கண்டம் மட்டும் சவ்வாது அண்டம் மட்டும், சவ்வாதுன்னு ஒரு வாசனை தெரியும், அது எல்லாருக்குமே பரவி இருக்கும். அத மாதிரி இந்த மாதிரி அல்பமான விஷயங்கள்லாம் கொஞ்ச காலம் சுகத்தை கொடுக்கும், ஆனால் இந்த உபாசனமே சுகமா இருக்கும். உபாசனத்தால வரக்கூடிய பிரம்மம் இருக்க பாருங்கோ, பிரம்ம பிராப்தி, அந்த அனுபூதி, அவைகள் பரமானந்தமா இருக்கும். பரமானந்தம் நித்தியானந்தம், அது நித்தியமா ஆனந்தம், அது அந்த மாதிரி ஆனந்தம் கிடைக்கிறதுன்றது சாமான்யம் இல்லை. அதனால முக்திபாய பிராரம்பே அத்தியர்கிதம் சார், அதனால அவன் என்ன பண்ண தெரியுமா, இககளு இந்த இதுல இந்த மோக்ஷார்த்த உபாதன அனுஷ்டானிச்ச அனுஷ்டானம் பண்ணச்ச ஸ்பஷ்ட திருஷ்ட சதோஷம், ஸ்பஷ்டமாக தன்னுடைய தோஷத்தை தெரிஞ்சின்றவன், தன்னுடைய தோஷம், தன் உடம்புடைய தோஷம், தான் அனுபவிக்கிற பலன்களுடைய தோஷம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டாலும் ஸ்பஷ்டமாக அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி பலன்கள்லாம் நரகத்துக்கு சமமானவர்கள் தெரிஞ்சுட்டான்னாக்க உபாசனத்துல சுரத்தை கடு சுரத்தை என்ன நிறுத்தம், வேகமா அவன் வந்து புரூர்த்திப்பான் விடுவிடுவிடுன்ட்டு எப்படியாவது நம்ம பெருமாள் சிரிக்கிறத ஓடினோம், பெருமாளை எப்படியாவது சேவை சொன்னோம் அப்படின்னு ஆசை வந்துடும் உனக்கு.
இந்த ஸ்பஷ்ட திருஷ்ட ஸ்வதோஷா அப்படின்னுட்டு குமார வந்து பேசுகிறார். சிந்தாமணி என்ன அர்த்தம் பண்ற? ஆனா இன்னொரு பாடமும் இருக்கு. அதாவது ஸ்பஷ்டதிருஷ்டோஷான்னு பதயோஜனையில அதாவது சாய்க்கிறது ஸ்பஷ்டதிருஷ்ட சுதோஷா, தன்னுடைய தோஷத்தை ஸ்பஷ்டமா தெரிஞ்சின்றவன் இந்த மாதிரி இருப்பான்னு சாய்க்கிறார். ஆனால் குமார வரதேசிகனும் ஸ்பஷ்டதிருஷ்ட சுபோதான்ற பரமபுருஷன் சர்வதேசியா இருக்கான். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா நிச்சயமா அவனுக்கு அனுபவ யோகியமா இருந்தால் கூட நான் கர்மவசத்தினால சம்சரிக்கிறேனே, கர்மவசத்தினால நான் சம்சரிக்கிறேன், சம்சாரத்தில் நான் மாட்டின விழிக்கிறேன். அதனால தன்னுடைய தன் விஷயகமான ஞானம் வந்துருச்சு. போதனாக ஞானம்னு இருக்கும், தன் விஷயமான ஞானம் அவனுக்கு வந்துருச்சு. அதனால வந்து அத ராஜபுருஷ திருஷ்டாந்தம் ஒன்று சொல்றாரு சுவாமி தேசிகன். இதுல சிவதேசத்திரை காலத்துல ஒரு ராஜகுமாரன் ஏதோ அகஸ்மாத்து காணாமல் போயிடுறான். காணாமல் போறவன் எப்படி இருக்கான்? ஒரு வேடவர்கள்ட்ட போய் மாட்டிட்டு போடுறான். அவன் வளர்க்கிறான். அவன் வளர்க்கச்சு அவன் எப்படி வளர்றான்னாக்கா வேடவர்களுக்கு இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் அவனுக்கு வந்துடுச்சு. அது மாதிரி அவன் வளர்றான். அவன் வந்த உடனே யாரோ ஒரு தார்மிகர் வந்து இவனை பார்க்கிற, பார்த்துட்டு இவனுடைய லட்சணங்கள்லாம் தெரிஞ்சு விட்டுருவ, தெரிஞ்சுண்டு நீ வேடுவ பையன் என்ன, நீ வந்து ராஜகுமாரன், இந்த ராஜாவனுடைய பிள்ளை நீ அப்படின்னு தெரிஞ்சிருந்தாக்க அப்ப அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ என்னுடைய இது இத்தனை நாளா நான் இழந்து போயிட்டேனே, இத்தனை நாளா நான் இழந்து போயிட்டேன், இனிமே நான் ராஜகுமாரன் இல்லையோ, ராஜகுமாரனா இருக்கிறவனுக்கு எப்படி எப்படிலாம் இருக்கணுமோ அது மாதிரி நான் நடந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட போய் அவன் சேர்ந்து எப்படி இருப்பானோ அந்த மாதிரியா நாங்கள் இருக்கணும். இத்தனால நம்ம வந்து கர்மவசாத்து நாம் இங்க மாட்டின்னு முடிக்கணும் சம்சாரத்துல. அதிலிருந்து மீண்டு எந்தவான அடையணும் அந்த மாதிரி ஞானம் வேணும். அதனால ஸ்பஷ்ட திருஷ்ட ஸ்வபோதா, தன்னுடைய விஷயமான ஞானம் வரணும். அந்த ராஜபுருஷ திருஷ்டான் வந்துருச்சோம்னாக்கா இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசங்குச்சிதமான பிரம்மாணுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாசனத்தை அனுஷ்டிக்க பிரச்சிப்பானே. அதுக்கோசரம் தான் இந்த வைராக்கிய பாதமானது சூத்திரகாரனால அனுகிரகிக்கப்பட்டது. ஆகவே வைராக்கிய பாதம் இருந்தால்தான் இவன் உபாசனத்தை அனுஷ்டிக்க சந்தோஷமா அனுஷ்டிக்க முடியும், வேகமாக அனுஷ்டிக்க முடியும், ஒரு துறாகும் அவனையே அடைஞ்சும் எப்ப பிரமாணம் அடைவோம் அப்படின்னு ஒரு வெறி வரணும். அந்த வெறி வரணும்ன்றோ அதுக்கோசரம் ஒரு வைராக்கிய பாதம் இது அவசியம் தேவை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிற சுவாமி இதை பாருங்கோ. சம்சாரோத்விக்னசேதா தனுபிரதாதிகரோதி அத்ர சாரீரகாம்சே வைராக்யார்த்தஸ்துபாதஹ கிமிதி புனரசௌ சூத்ரகாரைர் நிபத்தஹ சத்யம் பிராப்யாந்தராணாம் நிறைய கணதுலாரோபணம் முக்தியுபாய பிராரம்பேபியர்ஹிதம் ஸ்யாத் துவரத இஹ கலு ஸ்பஷ்டதிருஷ்டஸ்வபோதோதராவோ கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.